இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இது ஒரு ஃப்ரெஷ் வாரம், ஃப்ரெஷ் மண்டே. இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸை நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இப்போது எங்கள் யூடியூப் சேனல்லே பார்க்குறீங்க, வி ஆர் ஹைரிங். நிறைய பேர் வராங்க, எங்கள் ஹெச்ஆர்ட்ட டீம் அட்டன் பண்ணுறாங்க, அப்புறம் திரும்பி வரதே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு லேக் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. லேக் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம்னா நம்மளால் இது பண்ண முடியுமா, இந்த வேலையை பண்ண முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, என் வாட்ஸ்அப்பில் என் மூஞ்சியை காட்ட முடியல, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மூஞ்சியை மக்களுக்கு பிடிக்க முடியுமான்னு. சில பேர் ஸ்க்ரீனில் வரத்துக்கு பயப்படுவாங்க. இது எல்லாமே விதவிதமான மேனிஃபெஸ்டேஷன் நம்ம மேலேயே நம்மகிட்ட இருக்கிறது. செல்ஃப் டவுட் அண்ட் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அது செல்ஃப் சிம்பத்தியில் போகும். நானே ஒல்லி, நானே கருப்பு, நான் என்னை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு நீங்கள் அப்புறம் நான் எனக்காக ஏன் நடக்கிறதுன்னு ஒரு சைடில் ஒரு சைடு போய் கடைசியில் டிப்ரெஷனில் விட்டுரும். அதனால் இந்த செல்ஃப் எஸ்டீமை முன்னாடியே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர். அதனால் ஃபஸ்ட்டு இதை எப்படி நான் பண்ணுறதுங்கிறத சொல்லலான்னு நினச்சேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட நெகட்டிவ் பிலீஃப்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களோட ஸ்டெப். இந்த நெகட்டிவ் என்ன இருக்கும்? இந்த மூஞ்சி சரியில்லை, அதை மறைக்கிறதுக்கு நான் தாடி வளர்க்குறேன், நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு. இது எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குங்க. யார் ப்ராப்ளம் இல்லாமல் பிறந்தாங்க? எனக்கே இப்போ நான் பிறந்ததில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆனதுனால என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடை சரியாக யூஸ் பண்ண முடியாது. பட் நான் ஒரு ஓவேரியன் லாட்ரி ஜெயித்ததுனால எனக்கு நல்லா சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்லாம் லைஃப் ஃபுல்லாக இருந்தது. அதனால் என்னோடய டாக்டரும் சரி, அவர் எங்கள் அம்மாவோட அங்கிள் தான் எங்களோட டாக்டர், இப்போ அவர் இல்லை. எங்கள் அம்மா சரி, எங்கள் அப்பா சரி, அப்புறம் லேட்டர் இன் லைஃப் என் சிப்ளிங்ஸ், அப்புறம் என்னோடய ஒய்ஃபு, எல்லாருமே அதை பெருசாக பொருட்கிட்டு இருக்கிறதே கிடையாது. ஸோ அதை நான் கான்ஷியஸாக பார்க்குறதே கிடையாது. பட் அது ஒரு அக்செப்டட் ஃபேக்ட். அது உங்கள் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணணுன்னே கிடையாது. அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். மற்றவன் என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி பார்க்கக்கூடாது. நிறைய ஹேண்டிகேப் இருக்கிறவங்க லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பிளைண்டாக இருக்கிறவங்க வயலினிஸ்ட்டாக இருந்திருக்காங்க, ஸ்டீவி ஒண்டர் மாதிரி பாட்டு எழுதியிருக்காங்க, வேர்ல்டு ஃபேமஸாக இருந்திருக்காங்க, சந்திரசேகர் மாதிரி பெரிய லெக் ஸ்பின்னர் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இங்கே அங்கே இருக்கும். இந்த பேரெல்லாம் எதுக்குன்னா, அந்த ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் தெரியாமல் நிறைய பேர் டிப்ரெஷனை பேட்டில் பண்ணிலாம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த பேரை நான் சொன்னேன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது. நான் பலதும் கோட் பண்ணுற விக்டர் ஃப்ராங்கிள் 4 வருஷம் ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்து வெளில வந்திருக்கார். ஆனால் நம்மகிட்ட என்ன நெகட்டிவ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த நெகட்டிவுக்கு அப்புறமா அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நெகட்டிவிட்டியை நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி திரும்பி போகணும்னு, அதுக்கு தான் 2வது ஸ்டெப்புக்கு வரேன். இந்த 2வது ஸ்டெப் என்னென்னா, நம்மகிட்ட பாசிட்டிவ் என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அந்த பாசிட்டிவ் இருக்குன்னா அந்த பாசிட்டிவை மட்டும் ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் வெளில கொண்டு வரணும். இது நான் ஸ்டெஃபி கிராஃப் பற்றி சொல்லியிருக்கிறேன். பேக் ஹேண்ட் வராத அம்மையாருக்கு 4 ஹேண்ட் தான் வரும். ஸோ பேக் ஹேண்டை 4 ஹேண்டாக கன்வெர்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஆல்வேஸ் நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளே பண்ணணும். அதே மாதிரி தான் ரிச்சர்ட்ஸுங்கிற பேட்ஸ்மேன், அக்ரஷன் தான் அவருக்கு ஸ்ட்ரென்த்து. நான் போலரை பேராக அரையெடுத்த போலர் அடுத்த பாலை எங்கே போடணுங்கிறதுக்கே யோசிக்க மாட்டோம். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வெரி குயிக்லி காலேஜை படிக்க ரொம்ப கட்டப்பட்டு படித்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த்து என்னன்னு பார்த்தா வாய்ச்சவடால் தான் நம்ம ஸ்ட்ரென்த்து. அதனால் வாய்ச்சவடால் அடிக்க ஆரம்பித்து லைஃப்பில் ஒரு மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வந்தேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்துங்கிறத நீங்கள் கிளியராக பார்க்கணும். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ஒர்க் பண்ணிங்கன்னா லைஃப்பில் டெஃபினட்டாக சக்ஸீடாக போகிறீங்க. எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் நெகட்டிவ் இருக்கும், செட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்துட்ருக்கீங்க. அதனால் இந்த பாசிட்டிவ் இதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும். நெகட்டிவை டிஃபென்சிவாக விட்டுட்டு திரும்பி திரும்பி அந்த பாசிட்டிவ் சைடுக்கே வரணும். அடுத்தது ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்கள் பில்டு பண்ணுறது. எப்போதும் நான் சொல்லுவேன், நம்மளோட சுப்பீரியராக இருக்கிறவங்களோட நீங்கள் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க டேலண்ட் உங்களுக்கு வரும். நீங்கள் முக்கால்வாசி பேர் லோ செல்ஃப் எஸ்டீம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட தாழ்த்த லெவலில் இருக்கிறவங்களோட தான் பழகுவாங்க, அவங்களோட தான் சுற்றுவாங்க, அவங்களோட நெகட்டிவிட்டி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். லைஃப் உங்களுக்கு மோசமாக போயிடும். நம்மளோட சுப்பீரியராக இருக்கவங்களோட சுற்றினா நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும். ஆனால் அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அந்த அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன்லேருந்து நீங்கள் தான் வெளில வரணும். தட் இஸ், லைஃப் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சேலஞ்சிங்காக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஆடுற கேமை ஆடி தான் ஆகணும். லைஃப் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தோன்னா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில போனோன்னா நம்மளுக்கு பெரிய கஷ்டமாயிடும். அதனால் நம்ம எது நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே தான் இருக்கணும். அடுத்தது, நெகட்டிவ் பர்சன்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படிங்காங்க, ஒரு ரக பறவைகள் சேர்ந்து பறக்கும்னு. அதனால் நம்ம நம்மளுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குன்னா, நம்மளை மாதிரி சுற்றி லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்களோட நம்ம சுற்றினோன்னா நம்ம வாழ்க்கை தான் போகும். ஆனால் நீங்கள் நம்மளுக்கு என்ன தோணுன்னா, அவனும் நம்மளும் சேர்ந்து அழலாண்டா, அவன் அவன் பாசை திட்டுவான், நீங்கள் அவன் நம்ம பாசை திட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் டீ கடையில் உட்காந்துட்டு ஒரு தம்மா போட்டு டீயை சாப்பிட்டு முதலாளியை திட்டிகிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி உங்களை வாழ்க்கையில் வீணாக கொண்டு போய் எங்கேயாவது விட்டுரும். அதனால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அடுத்தது, வாழ்க்கையில் எல்லாருக்கும் எப்போதும் வேணுங்கிறது எங்கேயுமே கிடைக்காது. சம்டைம்ஸ் லைஃப்பில் நம்ம ஒரு பெரிய பிரேக் எடுக்கணும். அந்த பிரேக் எடுத்துட்டு நம்ம ரெகுலராக பண்ணுறதை விட்டுட்டு வேறு எதாவது பண்ணிவிட்டு திரும்பி வரணும். இந்த பிரேக் எடுத்தால் தான் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். சம்டைம்ஸ் ஒரு பிரேக்குங்கிறது உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும். இந்த பிரேக்கை விட்டுட்டு திரும்பி வந்தீங்கன்னா லைஃப்பை நீங்கள் ஒரு பெட்டர் ரூட்டில் பார்ப்பீங்க. இதில் ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் இதை கரெக்டாக பண்ணுவார். ஒரு படம் பெருசாக ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு படமே எடுக்க மாட்டார். 2 வருஷம் கழித்து தான் ஒரு படம் வருவார். அது மாதிரி நம்மளுக்கு இதுதான் சான்ஸுன்னு சொல்லி நம்ம லைஃப்பை வர சான்ஸெல்லாம் நம்ம ஆடணும்னு அவசியம் கிடையாது. எந்த சான்ஸை விடணுங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட் தென் எந்த சான்ஸை நம்ம எடுக்கணும்னு. கடைசியாக லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா சேலஞ்சஸை எடுத்துக்கணும். இன்னிலேருந்து நம்ம இம்மீடியட்டாக முடிக்கக்கூடிய சேலஞ்ச் எடுத்துக்கணும். நான் புஸ்தகம் படிக்கிறத நிறுத்திட்டேன்னா உடனே இந்த புக்கை முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு புக்கை என்னால் 2 நாளில் படித்து முடிக்க முடியுமான்னு நான் 3 months டெஸ்ட் பண்ணிப்பேன். என்னால் ஒரு 400 பேஜ் புக்கை 2 நாளில் படிக்க முடியலன்னா ஐ ஹவ் லாஸ்ட் மை ரீடிங் எபிலிட்டின்னு. இப்போ டைம் கன்ஸ்டன்ட் நாளில் 10 நாள் ஆகும் ஒரு புக்கை படிக்கிறதுக்கு. சடனாக ஒரு புக்கை 2 நாளில் பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து 2 நாளில் படிக்க ட்ரை பண்ணுவேன். அது மாதிரி லைஃப்பில் நீங்கள் சேலஞ்சஸை எடுத்துகிட்டு தான் போயாகணும். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.